இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான மூலிகை தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிலை தாந்திரிகம்ங்க. ஏன்னா அது மாவிலை தாந்திரிகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு வகையான மூலிகையே சரிங்களா. அதனால தான் இப்போ நம்ம அந்த காலங்கள்லேயே எடுத்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கும் நம்ம பூஜைகள்லாம் பண்ணுறோன்னா ஏன் மாவிலை தோரணம் கட்டுறோம் அப்படின்னா அது வந்து பூஜைகளுக்கான விஷயம் மட்டும் கிடையாதுங்க. அப்போ நீங்கள் அந்த மாவிலை கட்டும்போது என்ன ஆகும்னா ஆக்சுவலி அது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நல்ல மூச்சு சம்மந்தமான விஷயங்களை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அது ஒரு வகையான மூலிகளாக இருக்கும்போது எதிர்ப்பு சக்தியை அந்த வீட்டுக்கு கொடுக்குங்கிறதும் உண்மையே. எப்படி நம்ம வேப்பங்குழுதை முன்னாடி கட்டி வச்சோம்னா அந்த கிருமி வராமல் இருக்கோ அதே மாதிரி மாவிலைக்கும் அந்த விஷயங்கள் உண்டுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஈவன் வந்து இந்த மாவிலையினால் இந்த மூலிகை ரீதியான விஷயங்கள் எடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த கொதிப்பு சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி சில பேருக்கு அந்த 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மென்சஸ் இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பீரியடில் இருப்பாங்க, 50-52 வயசுக்குள்ளே ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரும், திடீர்னு அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறும், திடீர்னு டென்ஷன் ஆவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஒன்றுமே இல்லைங்க, இந்த மாவிலையை எடுத்து நீங்கள் அந்த மாவிலையை காய வச்சு, இதெல்லாம் ஒரு மருந்து கை மருந்து, இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை அப்படியே கொண்டு போய் அதை நீங்கள் வெந்நீரில் போட்டு அந்த வெந்நீர்லேருந்து நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் வந்து நல்ல பியூர் ஃபார்ம் ஆஃப் இது தேன் இதை நீங்கள் கலந்து இதை நீங்கள் குடிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த சாரை எடுத்து அப்படியே நீங்கள் குடிச்சுட்டே வந்தீங்கன்னா இது சரியாகும். அதே மாதிரி தான் இந்த ஹை பிபி இருப்பாங்க, சில பேர் எதுக்கு கத்துறாங்கன்னு அவங்களுக்கே புரியாது, சம்மந்தமில்லாத விஷயத்துக்கு கத்திகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் இதை நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இது சரியாயிரும். அதே மாதிரி இது வந்து இன்டாக்சிகன்ஸ் அப்படின்னா அந்த குடிச்சு சில பேருக்கு வந்து குடல்லாம் வெந்திருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹேபிட்ஸ்லேருந்து வெளியவே வர முடியாதுங்க. அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கவங்களுக்கு இதை நீங்கள் கொதிக்க வச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் விஷயங்களை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் இதில் உண்டுங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சுருண்டு இந்த வெரிகோஸ் வீன்ஸுன்னு சொல்லுவாங்க, இந்த வெரிகோஸ் வீன்ஸுன்னு அந்த நரம்பு சலந்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டுங்க. அதுக்கும் இதே மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்டே தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது இது இந்த மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறதும் உண்மை. அதே மாதிரி உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அழுகுன சளி இருக்குங்க சில பேருக்கு, அழுகுன சளி வந்து ரொம்ப டேஞ்சருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அழுகுன சளிகள் சரியாகிறதுக்கும் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸிக்னால் அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு சில பேருக்கு டாக்ஸிக் ஆகி மூஞ்சியை பார்த்திங்கன்னா மாத்திரை சாப்பிட்டே வீங்கி போயிருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த மருந்து சாப்பிட்டே அது ஃபுல்லாகவே அப்படி இருக்குங்கும் போது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அதே மெத்தடே சாப்பிட்டாலும் அது வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ஃபுல்லாக வெளியே அந்த கழிவில் தள்ளிடும்ங்கிறது தாங்க உண்மை. ஸோ இந்த மாவிலைக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் உண்டுங்க. இப்போ நீங்கள் இதை என்ன புரிஞ்சுக்கணும், இதை தாந்திரிக ரீதியாக பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நீங்கள் செய்ய வேண்டியது எலுமிச்சம்பழத்தை வச்சுருங்க. எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இதில் ஒவ்வொரு மாவிலையும் 9 9 அடுக்கி வச்சுருங்க. அதில் வந்து கிழிஞ்சிருக்குமே நான் என்ன பண்ணுவேன் அந்த பொறுக்கா இருக்க இதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். இதில் 4 மூலையில் அதாவது நடுவில் எலுமிச்சம்பழத்தை வச்சிடுறீங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு 4 எலுமிச்சம்பழத்தை வச்சுருங்க, ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் வச்சிடுறீங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு 4 மூலையில் 4 அந்த கொத்து 9 × 4 சரிங்களா, இதை நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு திசையிலையும் வச்சுட்டு இந்த எலுமிச்சம்பழம் 4 இருக்கிறதோடு சேர்த்துட்டு நீங்கள் என்ன மனசார நினச்சிக்கணும் அப்படின்னா மனசார நீங்கள் நினைக்க வேண்டியது உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கணும். இந்த குலதெய்வத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இஷ்ட தெய்வத்தை உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தை, ஏன்னா சுய ஜாதகம்ன்றது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு தசாபுத்தி அந்தரம் மாறும்போதோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சரிங்களா உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துண்டு இதில் டிரான்சிட் நடக்குதா, ஒரு குரு பயிற்சி நடக்குது, சனி பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதா, உங்களுக்கு ஏதோ தடை தாமதங்கள் இருக்கா, உங்கள் ஜாதகத்தை போய் உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள பரிகாரங்களை தெரிஞ்சுட்டு வழிபாடுகள் மூலமாக செஞ்சுக்கும் போது நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது உண்மை. அதையும் பண்ணிட்டு அதோட சேர்த்து இதையும் நீங்கள் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் இதை மனசார நினச்சிக்கிறதும் இதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல விநாயக பெருமானை மனசார நினச்சிக்கிறதும் இதை நீங்கள் நினச்சிக்கோங்க. இது நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி திதிகளில் ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு ஒவ்வொரு திதிகளில் நீங்கள் மனசார நினச்சிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த சுவாமியெல்லாம் மனசார கும்பிட்டுட்டு படையல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாம்பழம் இருந்தால் மாம்பழத்தை படையலாக வைக்கலாம். இது எந்த தெய்வமாக இருந்தாலும் இதை தாராளமாக வைக்கலாம். அதே மாதிரி வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தை படையலாக வச்சுட்டு ஒரு சக்கர பொங்கல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் படையலாக வச்சுக்கிறது. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பூசணிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த பூசணிக்காயை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு அஞ்சனங்கள் அரைக்கிறதுக்கெலாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அது ஒருவேளை தெரியாது அப்படின்னு நீங்கள் இப்போ புதுசாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, வெள்ளருக்கு வாங்கி வச்சுக்கோங்க, வெள்ளருக்கு வேர் கிடைக்குங்க, அது காஞ்சி இல்லை வெள்ளருக்கு கட்டையும் கிடைக்கும். அந்த வெள்ளருக்கு கட்டையை எடுத்துகிட்டு உங்களோட ஒரு அக்னி குண்டம் மாதிரி சின்னதாக வாங்கிக்கலாம், அது காப்பரில் வாங்கி வச்சுக்கலாம், அதை எடுத்துகிட்டு நீங்கள் மனசார அந்த வெள்ளருக்கை போட்டு வச்சுக்கலாம். வெள்ளருக்கை போட்டு வச்சுட்டு அதில் பச்சை கற்பூரத்தை போட்டு எரிக்கலாம். எரிக்கும் பொழுது நீங்கள் மனசார நெய் விடும்போது நல்ல நெய்யாக வாங்கி வச்சுக்கோங்க, இது எல்லாமே புதுசாக வாங்கிக்கோங்க. இதை நெய் விடும்போது ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹான்னு மனசுக்குள்ளேயே நினச்சி இதை நீங்கள் அக்னியாக உருவாக்கி அது வரும்பொழுது அது பஸ்பமாக மாறும். அந்த பஸ்பமாக மாறுறதை எடுத்து நெய்யை தெரிச்சு இப்படி பண்ணிங்கன்னா குழகுழான்னு மை மாறி வரும். இந்த மையை எடுத்து அந்த பூசணிக்காயில் வைக்கிறதும் இதை நீங்கள் எடுத்து வச்சிடுறது. இதை நீங்கள் வச்சுட்டு இந்த எலுமிச்சம்பழம் நாள் இருக்கிறத வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கவரில் எடுத்து நல்லா புளிஞ்சிடுறீங்க, சரிங்களா? அதில் வந்து உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா குங்குமத்தை போட்டுடுறீங்க, அந்த குங்குமத்தை போட்டு நல்லா புளிஞ்சிருங்க. இதை மனசார புளிஞ்சிட்டு இதை யாரை நினச்சி நீங்கள் புளியணும்னா, துர்காதேவியை மனதார நினச்சி ஓம் துர்காதேவியை நம, ஓம் துர்காதேவியை நம, ஓம் துர்காதேவியை நம புழிஞ்சிருங்க. இதை புழிஞ்சிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த படையல் இருக்கிறது எல்லா விஷயத்தையும் நீங்கள் உண்டுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த மாவிலை இருக்கு இல்லையா, இந்த மாவிலை எல்லாத்தையும் எடுத்து காய வைங்க. இந்த காய வச்சு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இந்த பொடியாக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் காய வச்சு பொடியாக்கி வச்சுருங்க. இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த மாதிரி பிரச்சனைக்குரியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீரில் லைட்டாக கலந்து கொடுத்து பண்ணுறதும், அதே மாதிரி ஈவன் இதை நீங்கள் வந்து குளிக்கக்கூடிய தண்ணீரில் கூட குளிக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் போடக்கூடிய அமைப்புகள் கூட பண்ண பண்ணவே பல மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி தான், இது பல வகையான வசியங்கள் கிடைக்குங்க, இது பல வகையான நன்மைகளும் இந்த இந்த இது மூலமாக மாவிலை மூலமாக கிடைக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. இதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம், அதை நீங்கள் பார்த்தும் பயனடையலாம் என்பர்களே. சிவலிங்கம் பானலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பயனடைஞ்சு நிறைய பேர் வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப நன்றி. புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா வேணும்னு நினச்சாலும் இது இலவசமாக தான் கொடுக்குறோம். திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.